டிஜிட்டலிலும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். இட்ஸ் டைம் டு ஹானர் மியூசிக்கல் ஆல்ரவுண்டர் அட் டிஜிட்டல் டி இமான் சார் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. இப்போ உங்களுக்கான பிரசன்டரை நம்ம கூப்பிட்டுலாம். இவங்களுடைய காம்போல எல்லாமே ஹிட்டுனே பார்த்தா பல பேருக்கு பொறாமையே வருது. எப்படி இது மட்டும் ஹிட் ஆகும், என்ன நீங்க அவருக்கு மட்டும் அப்படி அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் எல்லாருக்குமே அப்படிதான் போடுறாரு. எல்லா ஆல்பமுமே இவருக்கு கண்டிப்பான முறையில் தொடர்ந்து ஆல்பம் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளரா நம்மளோட டி மான்சர் அவர்களுக்கு இதை பிரசன்ட் பண்றதுக்கு அவருடைய அருமை நண்பர் நம்மளுடைய அண்ணனா எஸ் கே அண்ணன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. வணக்கம் சார். சார் உங்களுக்கு அவார்ட் நிச்சயமாக புதுசு இல்லை, நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் பார்த்துட்டீங்க. ஆனால் டிஜிட்டலில் இதை முதல் முறையாக பதிவு பண்ணுறதுல பிளாக்ஷீப் ரொம்ப பெருமைப்படுது. அண்ட் உங்களுக்கு என்ன சார்? முதல்ல பிளாக்ஷீப் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எப்போவுமே பிளாக்ஷீப் டீம் மேலே ஒரு பெரிய அன்பும் பெரிய மரியாதையும் எனக்கு எப்போவுமே உண்டு. ஏன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவங்கள. ஸோ உங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதில் வந்து கூட இருந்து பார்த்து பிரமித்து பார்க்கக்கூடிய ஒரு சிலரில் வந்து நானும் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு. சொன்ன மாதிரி இதே மேடையில் பல முறை உங்களை நான் வந்து நீங்கள் ஷோவை ப்ரெசென்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மேடையே இன்றைக்கி உங்களுக்கு தான் இருக்குது. நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வானளவு நீங்கள் உயரணும். அதுக்கு உண்டான அனைத்து பிரேயர்ஸும் வாழ்த்துக்களும் முதல்ல. அண்ட் இப்படி ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நண்பர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இதுக்காக வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணதுக்காக வந்திருக்காருன்னு நினைச்சு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஷூட்டிங் விட்டுட்டு இதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சார். அண்டு இதுலேயும் நீங்கள் கவனிச்சிங்களா சார், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டிஜே கிட்ட எல்லா பாட்டும் உங்கள்கிட்டே இருக்குது சார். எல்லா எமோஷன்ஸ்க்கும் அவங்கள்ட்ட பாட்டு இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஆல்ரவுண்டர் அதுதான் நாங்கள் இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சோம். ஸோ இப்போது அண்ணாத்துக்கு மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு, என்ன எதிர்பார்க்கலாம் அந்த ஆல்பமில்? கண்டிப்பாக மாசான சாங்ஸ் இருக்கும். 4 சாங்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் 2 பாடல்கள் இருக்குது, அதுக்குண்டான வேலைகள் போயிட்டுருக்கு. சூப்பர் சார். நீங்கள் லிரிசிஸ்ட் இந்த படத்தில் எல்லாருமே லாக் பண்ணிட்டீங்களாங்க சார் அண்ணாத்தையில்? ஏன் நல்ல லிரிசிஸ்டாக லாக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி? இல்லை, அவர் எப்போவுமே அவர் ஆல்பம்க்கு தான் ஹிட் சாங்ஸ்லாம் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுப்பார், மற்றவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. எஸ்கே அவர்கள் ஜாலியான பாட்டு எழுதுறதை தாண்டி இப்போ லவ் சாங்ஸ், ஸோ காதல் பாடல்கள் எழுதக்கூடிய காதல் கவிஞராகவும் நீங்கள் இப்போ வளம் வருவீங்க. எஸ் எஸ். ஸோ 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 பேபி மூலமாகவும் சொல்கிறேன். அண்டு நீங்கள் உங்கள் காம்போ எப்பயுமே ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுவீங்க? இமான் அண்ணன் தான். வேற என்ன காரணம்? இன்னொரு காரணமும் இருக்குது, நான் எதுவுமே சொல்கிறதில்ல, அந்த பக்கம் போகிறதே இல்லை. அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். இல்லை, ஜாலியான ஒரு பாட்டு பண்ணணும் அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஜாலியாகவும் இருக்கணும் அப்படின்னு பண்ணும்பொழுது அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் நம்ம படத்தில் இருக்கும். ரொம்ப ஒரு லவ் சாங் அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டான் அண்ணன். இது வரைக்கும் 100 படம் தாண்டி பண்ணிட்டாங்க. அவங்க ரெகுலராக பண்ண நிறையா அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் அது. பட் அதில் வந்து சிம்பிளாக இருக்கணும், ஃபன்னு நிறையா இருக்கணும் போது அண்ணன்டருந்து அந்த ஸ்டைல் வருது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து ஒரு பெரிய ஹிட் சாங் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிறது தான், ஒரு ஒரு ஹீரோவை கொண்டு போய் மேக்ஸிமம் எவ்வளோ பேட்டை சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கறது வந்து பாட்டுனால தான் முடியும். அது ஒரு படமும் அதை செய்யும், ஆனால் ஒரு படம் செய்கிறத நிச்சயமாக ஒரு பாட்டு செஞ்சிட முடியும். அந்த மாதிரி அண்ணன் வந்து என்ன நிறைய ஊர்களில் ரொம்ப சின்ன குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப இன்டீரியரான ஊர்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது வந்து இமானனுடைய பாடல் தான். அதில் ஊதா கலர் ரிப்பனில் ஆரம்பிச்சது மனங்குத்தி பறவையிலேருந்தே சூப்பர் சூப்பரான பாட்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ஊதா கலர் ரிப்பன் வரும்பொழுது அது பயங்கரமாக எல்லாருக்கும் பிடிக்கிற பாட்டாயிடுச்சு. அது எந்த அளவுக்கு அந்த சாங் ரீச் ஆயிருக்குன்னா, சமீபத்தில் பவன் கல்யாண் சார் வந்து அவங்களுக்கு நான் ஹாப்பி பர்த்டே சொல்லி ட்வீட் பண்ணும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது உங்களோட ஊதா கலர் ரிப்பன் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பவன் கல்யாண் சார் போட்டிருந்தாங்க. எனக்கெல்லாம்
பயங்கரமான ஒரு சந்தோஷமாக இருந்தது அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடலை வச்சு கொண்டு போய் சேர்த்து தான். அண்ட் எல்லாருக்குமே அவங்க ஒர்க் பண்ணுற எல்லா ஹீரோக்குமே அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்டு அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு படத்துலேயும். அது எங்களுக்கு ஆல்பமாக அமைகிறதுன்றதே எங்களுக்கு சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஒரு 5 சாங் ஃபார்மேட்டுக்குள்ளே இருக்கிற ஹீரோஸோடைய எண்ணிக்கை இன்றைக்கி ரொம்ப குறைவு. ஸோ அது ஒரு 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 ஓப்பனிங் சாங், அப்புறம் ஒரு டூவெட் சாங், அப்புறம் யூனோ இந்த மாதிரி ஒரு அந்த டிப்பிக்கல் ஃபார்மேட்டுக்குள்ளே இருக்கிற ஹீரோஸ் லிஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய ஃபிலிம்ஸ்லாம் உட்காந்து பண்ணும்போது சம்டைம்ஸ் என்னடா நம்மளுக்கு சாங் சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கணும் கம்போசிங் டைமில் அப்படி தான் வந்து நினைப்போம். பட் நான் ஆசைப்படுறது என்னன்னா வழக்கமான சுச்சுவேஷன்ஸ் கொண்டு வந்தால் தான் ஹிட் சாங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க. ஸோ சுச்சுவேஷன்ஸ் வந்து என்ன ஹீரோ ஹீரோயின் பார்த்தோன்னா லவ் இங்கே வந்து ஒரு சாங் அப்படின்னா மேபி கேட்கும் போது ரொம்ப ஒரு ரெகுலர் சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் நம்ம பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கன்சியூமரும், ஏன்னா ஒவ்வொரு கன்சியூமர் அவங்கவுங்க ஃபோனில் ஒரு ரிங்டோனாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு பிடித்தமான பாடல் இரவு நேரங்களில் கேட்கறதுக்கும் ஏன்னா தினம் தினம் லவ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு மெட்டீரியல் வேணும். ஸோ அவங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா ரெகுலரான சுச்சுவேஷன்ஸ் வந்தால் தான் அதுக்கு நாங்கள் பாடல் பண்ணும்போது அவங்களுக்கு மெட்டீரியலாக அது மாறும். ஸோ அதனால் எங்களுக்கு நாங்கள் ஜஸ்ட் ஒரு 10-10 ரூமில் உட்காந்துட்டு எங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான சுச்சுவேஷன்ஸ் வேணும்னு உட்காந்து தனியாக ஒர்க் பண்ணுறதை விட ரெகுலர் சுச்சுவேஷன்ஸ்குள்ளே அதை எப்படி நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலாக மாற்றுறதுன்றது தான் ரொம்ப சேலஞ்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர்ண்ணே. அண்ட் இமான் சார் ஏதாவது பாட்டு கேட்குறப்போ உங்களுக்கு இது நான் பாடியிருக்கலாமே அவரையும் என்கிட்ட கேட்கலாம் அது மாதிரி ஏதாவது தோணும்? எல்லா பாட்டும் தோணும் அவருக்கு. அந்த மாதிரி ஏங்க அப்படிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். பாடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாடினது வந்து இமானன்ட்ட தான். ஆனால் நான் ஒன்று அப்படியே பாடுறேன், நீங்கள் அதை பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருங்கண்ணே அப்படின் போது அது சரியாக வருமா வராதான்ற டவுட்டில் தான் பாடினது. நான் ஆக்சுவலாக அந்த கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன். அந்த கேபின்லேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் நல்ல வேலை நான் பாடுறேன்னு கேட்கல, அதனால் திட்ட முடியல அவங்களால அவங்களா சொன்னதுனால. ஸோ அது அப்படி தான் அமையும். அண்ட் இன்னொன்று இமானன்ட்ட பிடிச்சதுன்னா அவங்க என்ன இன்புட் யார் டீமில் கொடுத்தாலும் அதை எடுத்துப்பாங்க, அதை எடுத்து எப்படி சாங்குக்குள்ளே கொண்டு வரதுன்றத பார்ப்பாங்க எப்போவுமே. அது இப்போ வரைக்கும் இருக்காது, அப்போலேருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எந்த படத்துக்கு உட்காந்தாலும் இப்படி ஒரு பாட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே இந்த ஜானரில் நம்ம போகலாம் இப்படி இருக்கலாம்னு சொன்னால் அது எப்போவுமே. இன்னொரு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயம், அது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே மோர் தென் எங்களுக்கெல்லாம் விட டைரக்டர்ஸ்க்கெலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்போ போனாலும் அவங்கள ஸ்டுடியோவில் பார்க்கலாம், பார்க்க முடியும். அண்ட் அண்ணன்ட்ட வந்து இந்த சாங் இந்த ஷூட்டுக்கு இந்த டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா கரெக்டாக வந்துடும் அந்த டைம். ஸோ நம்ம அதை பிளான் தெளிவாக பண்ணிக்கலாம். ஏன்னா இத்தனை படங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை நம்பி இத்தனை ஷூட்டிங் சுற்றி நடந்துகிட்டு இருக்கும்போதில் அது ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப தெளிவாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் இவ்வளவு கன்சிஸ்டண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியுது எல்லா ஹீரோஸ்க்கும். அவங்க அதே மாதிரி பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ கொஞ்சம் வளர்ந்து வராங்க, இல்லை இவங்க ரொம்ப பெரிய அப்படி பார்க்கவே மாட்டாங்க. இந்த பாட்டை எப்படி சிறப்பாக பண்ணணும், இதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் செய்யணும், என் வேலையை நான் எப்படி சரியாக செய்யணும்னு அதுதான் அவங்களோட சக்ஸஸுக்கு காரணம்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ண. நீங்கள் ரெண்டு பேரும் பாட்டை பற்றி நிறைய பேசிக்கிறீங்க, பாட்டிலேயே பேசிக்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு அவர் பாட்டாகவே பதில் சொல்லுவார். அவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார் ரிட்டர்ல, நீங்கள் பாட்டாகவே பதில் சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன், அதை நீங்கள் எந்த பாட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அவர் பாட தெரியும் பாடிடுவார், நான் என்ன பண்ணுவேன். எடி ஒன் ட்ரை அதை சொல்லிட்டீங்க, உடவா போறீங்க, பண்ணிட்டா சீக்கிரம் போயிடலாம் வீட்டுக்கு. ஓகே, ஸோ க்வெஸ்சன்ஸ் நாங்களே வச்சுருக்கோம், பாட்டு மட்டும் நீங்கள் பாடினா போதுண்ணே. ஓகேவா? ஸோ சார் நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இங்கே இருக்கு, இவை மூன்றும் நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய பாடல்கள். யார் ஸ்டார்ட் பண்ணணும்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கியூ கார்டை கையில் பிடிக்கிறீங்களே. யா யா, தப்புன்னு ஸ்பான்சர் யாருன்னு தெரியலையே, அதெல்லாம் மறந்துட்டோமே அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அட்வான்ஸ் போட்டாங்களான்னு தெரியல, பேமெண்ட் வருமா எல்லாம் அங்கே போயிடுச்சு, அது எப்படி மாறாது அதை விடுங்க. பட் இது வந்து உண்மையிலேயே நான் கேட்க நினச்ச கேள்வி தான். அது என்ன வில்லேஜ் சப்ஜெக்ட் நான் மட்டும் என்கிட்ட வந்துட்டு போறீங்க? இதுக்கு வந்து நான் பாட்டா பதில் சொல்லுவேன். டிஜே அவர்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கும், பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமா இருக்கும். எழுதிட்டு வந்து உங்ககிட்ட காமிச்சல அத பார்த்ததும் எப்படி இருந்துச்சு?
இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னே விடுங்க. நல்லா பாஸ்ட் சிறந்த லிரிக்ஸ் அதுதான், சிறந்த லிரிக்ஸ் அதுதான். அண்ணன் பாட்டுல இருந்தே பதில் சொல்லலாமா? போன உசுறு வந்துருச்சு. ஓகே, ஃபார்ம் குறமா? ஓகே, உங்களுடைய ரெண்டாவது. என் படத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக டியூன் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க, உண்மையா? ஒரு பாட்டு வச்சுருப்பீங்களா? நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் கம்போஸ் பண்ணி கூட போடலாம். பார்க்காத பார்க்காத அதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணி பார்க்காத அதுவா அமையதான். சூப்பர்ண்ண. அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடணும்னா எனக்கு அவங்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த பாட்டு தான் தோணும். எங்கள் வீட்டில் எல்லாம் கார்த்திகை லாலலா. ஆனா கோரஸ் வாங்கப்பா. லாலலா லாலலா. இல்ல பரவாயில்ல, தலைக்கு பாட்டு பண்ணிட்டீங்க, தளபதிக்கு பாட்டு பண்ணிட்டீங்க, முதல் முறையா தலைவர் கூட படம் பண்றது எப்படி இருக்கு? அவசரத்துல அண்ணாத்த பாட்டை பாடிட போறேன்னு வர. நீங்க அவசரத்துல பாடினா எவ்வளவு பெரிய கண்டென்ட். ரிலாக்ஸாவே அது அண்ணனுக்கும் தெரியும், அதனாலதான் சுதாரிச்சாரு. ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ள ஆரம்பமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்டார்ட் மியூசிக் சூப்பர் சிங்கர் ஆங்கருங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ரெண்டு பேரும் இங்கே நல்ல தருணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் தொடர்ந்து எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இமான் சார், தேங்க்யூ.